அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. ஏழ்மையாக இருந்தாலும் பணக்காரனாக ஆனாலும் எப்பவுமே அவங்கக்கிட்ட அந்த மாற்றத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கற்பனை கோட்டையை கட்டி அதன் பிரகாரம் வாழணும், அதன் பிரகாரம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. எதிர்நீச்சல் இவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய எதிர்நீச்சல் அடித்தடித்து போராடி நிறைய விஷயங்களை சமாளித்து இருந்திருப்பாங்க. அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். சுமாரான உயரமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க. வயது ஆக ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க. இவங்களுடைய முகத்தில் என்னாரும் ஒரு புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிக்கனவாதிங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான், கலைகளுக்கு வல்லவர். அதனால் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையப்போது, உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, அடுத்து வருகின்ற வாரம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களாக அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியில் குரு பகவான் வக்கரகம் அடைந்து இருக்கிறார். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதனும், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழிற்ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்கு. இதனால எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அன்பர்களே. விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். கால பைரவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கால பைரவரே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க. நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோட இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. இதனால மற்றவர்களுடைய பாராட்டு இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வசதி ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு. தெய்வ சிந்தனை, ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு தோணும். வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு பிடிப்பில்லாத உங்க வாழ்க்கை இதன வரிகளும் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிடிப்பு கிடைச்சிருக்கும். அதை எப்படி நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத லாபம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அதற்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமும் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை உங்களுடைய லைஃப்பில் கொண்டு வராதிங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கு சில பேர்லாம் மறுப்பு தெரிவிப்பாங்க. அதனால் கொஞ்சம் மன
குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுங்க, கண்டிப்பாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள கிட்ட பேசும்போது கூட கவனமான வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலும் அந்த மனதில் இருந்த அந்த சோர்வு, பிரச்சனை, பதட்டம், குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு. மாணவர்கள் பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைமே இருக்கும். மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. அடுத்து நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன தைரியம் உங்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும். அதனால் வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய காரியத்தில் இருந்த அந்த தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. இந்த வேலைப்பளு கூட உங்களுக்கு படிப்படியாக குறையும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமு வரும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. எதுவுமே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னுங்கிற ஒரு முரட்டு தைரியம் இந்த டைமு அதிகமாக இருக்கும். அந்த முரட்டு தைரியத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பம் இந்த டைம் இருக்கும். இதனால் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த பிரச்சனையில் நம்ம கையில் எடுத்தாலும் அது ஏதாவது கரெக்டாக போய் முடியாமல் தவறாக போய் முடியுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இந்த டைமு உங்களுக்கே தெரியும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவான முடிவு இந்த டைமு எடுக்க முடியும். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடுறதுக்கு கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்ப்புகளையெல்லாம் சமாளித்து ஒரு முன்னால் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் இந்த டைம் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்கள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே உங்களோட உடன் பணிபுரியும் பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய பொறுப்புகளை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பாடங்களை படிக்கும்போது 1 முறைக்கு 2 முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ரிஷப ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க திட்டமிட்டபடி செயல்படலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கரெக்டாக முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடியும். அதனால் கொஞ்சம் மனப்பதட்டம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த போட்டிகளெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, புதிய விதமாக நிறைய விஷயங்கள் இந்த டைமு உங்களுக்கு தோணும். நிறைய இது வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைம் உங்களுக்கு தோணும். அதெல்லாம் முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதோ அல்லது முதலீடு செய்கிறதோ செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையிலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக புதிதாக ஏதாவது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மனக்குழப்பம் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம். நிதானத்தை கடைபிடிங்க. நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வார இறுதிக்குள்ளேயே அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய பொறுப்புகள் வரும், வேலைகளும் கொஞ்சம் அதிகமாக இந்த டைமில் இருக்கும். இதனால் செய்ய முடியலையேங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க. அது மட்டும் அல்லாமல் சிவபெருமானை தினமும் வளம் வந்துக்கிடுவாங்க. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
நம்பிக்கையோட தோணும் மட்டும் செய்திடுவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, 6, 7 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.